சூரியனே சொன்னாலே அது சக்தி தான். சூரியன் என்கிற சொல்லையும் சக்தி என்கிற சொல்லையும் யாராலும் பிரிக்க முடியாது. நான் அரசியல் பேசுவதாக யாரும் கருத வேண்டிய அவசியம் இல்லை, அது தேவையும் இல்லை. எனக்கு இப்போ உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். உயர்கல்வித்துறையின் சார்பில் நடைபெறும் இந்த விழாவானது எங்களையெல்லாம் ஏன் நம்மையெல்லாம் ஆளாக்கிய பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா பெயரால் அமைந்துள்ள பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்பது மிக பொருத்தமாக அமைந்திருக்கிறது. அறிஞர்களுக்கெல்லாம் அறிஞர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சென்னை கன்னிமரா நூலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான முக்கிய புத்தகங்களை படித்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அத்தகைய பேரறிஞர் பெயரால் அமைந்த பல்கலைக்கழகத்தினுடைய அரங்கத்தில் இந்த விழா ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் பொன்முடி அவர்களை நான் மனதார பாராட்ட விரும்புகிறேன். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்த காலத்தில் அவர் மாணவராக அரசியலில் இறங்கி விழுப்புரம் கல்லூரியில் பேராசிரியராக இருந்தப்போ அமைச்சராக பொறுப்பேற்று பணியாற்றியிருக்கிறார். இன்றைய தினம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகங்களையும் கல்லூரிகளை வழிநடத்தக்கூடிய ஒரு மாபெரும் பணியை சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய பொன்முடி அவர்கள். அவர் அரசியல், வரலாறு, பொதுத்துறை, நிர்வாகம்னு பல்வேறு பாடங்களில் முதுநில பட்டம் வாங்கியவர். எல்லாத்துக்கும் மணிமுகடமாக சொல்லணும்னா முனைவர் பட்டம் பெற்றவர். உயர்கல்வித்துறையை கவனிக்க அனைத்து வகையிலும் பொருத்தமான உயர்கல்வியை பெற்றிருக்கக்கூடியவர். தமிழ்நாட்டின் உயர்கல்வியை உயரமான நிலைக்கு கொண்டு வர நித்தமும் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர். அத்தகைய முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பொன்முடி அவர்களை நான் மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். உயர்கல்வி துறையில் கருணை அடிப்படையில் 36 வாரிசுதாரர்களுக்கு இன்று பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்கு. கருணை அடிப்படை என்ற பிரிவின் கீழ் இந்த வேலைகள் வழங்கப்பட்டிருந்தாலும் கல்வி தகுதியின் அடிப்படையில் தான் உங்களுக்கு பணிகள் வழங்கப்பட்டிருக்கு. கல்வி தகுதி அடிப்படையில் பணி கிடைத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். உங்களுக்கு கொடுத்த பணியை இதைவிட வேறு யாரும் சிறப்பாக செய்திட முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் பெயர் பெறணும். அதற்கு நான் முன்கூட்டியே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். யாருடைய வாரிசு என்பதற்காக உங்களுக்கு இந்த பணி கிடைச்சதோ அவங்கெல்லாம் இப்போ இருந்தால் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் பணியாற்றணும். உங்களது குடும்பத்தின் பெருமையை நிலைநாட்டுகிற வகையில் சிறப்பாக நீங்கள் செயல்பட்டு காட்டணும். இந்த விழாவில் தமிழ்நாடு ஆளில்லா வான்வழி வாகனக் கழகம் மற்றும் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய 1 MW சூரியசக்தி மையத்தை துவக்கி வச்சுருக்கிறேன். இங்கும் சூரியசக்தியை தான் தொடங்கி வச்சுருக்கிறேன். சூரியனே சொன்னாலே அது சக்தி தான். சூரியன் என்கிற சொல்லையும் சக்தி என்கிற சொல்லையும் யாராலும் பிரிக்க முடியாது. நான் அரசியல் பேசுவதாக யாரும் கருத வேண்டிய அவசியம் இல்லை, அது தேவையும் இல்லை. எனக்கு இப்போ சூரிய சக்தியை உருவாக்கக்கூடிய மையத்தை தான் நான் குறிப்பிட்டு காட்டிருக்கிறேன். கிராமப்புற மின்மயமாக்கல் நிறுவன குழுமத்தினுடைய நிதி உதவியோடு மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் 7.25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சூரிய சக்தி மையம் உருவாக்கப்பட்டிருக்கு. நாளுக்கு நாள் மின் தேவை அதிகமாகி கொண்டிருக்கிறது. அந்த தேவையை பூர்த்தி செய்ய சூரிய ஆற்றலை பயன்படுத்தணும். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தைப் போல அனைத்து பல்கலைக்கழகங்களும் இதுபோன்ற முயற்சிகளில் ஈடுபடணும். இதுபோன்ற முன்னோட்டமான முயற்சிகள் தொடரணும்னு இந்த கூட்டத்தின் வாயிலாக அனைத்து பல்கலைக்கழகங்களையும் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணா பல்கலைக்கழகமானது பல்வேறு துறைகளில்
ஆராய்ச்சி மையங்களை உருவாக்கி வருவதை அறியும்போது உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது. எம்ஐடி வளாகத்தில் ஏரோநாட்டிக்கல் துறை சார்பில் பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டு வருகிறது. இந்த வரிசையில் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய விண்வெளி ஆராய்ச்சி மையம் சார்பில் ட்ரோன் எனப்படும் ஆளில்லா வான்வழி சிறிய ரக விமானத்தின் வடிவமைப்பையும் அதற்கான மாதிரிகளையும் தயாரிச்சிருக்கிறாங்க. இதற்கு காரணமான ஆசிரியர்கள், மாணவர்கள் எல்லோரையும் நான் பாராட்டுகிறேன். அவங்க எல்லோரையும் தனித்தனியாக பெயரை சொல்லி நான் பாராட்டியதாக நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தமிழ்நாடு அரசினுடைய நிதி உதவியால் இந்த வான்வழி ஆராய்ச்சி மையம் பல்வேறு ட்ரோன்களை தயாரித்து வழங்கி வருது. முதலில் இது காவல்துறையில் பயன்படுத்தப்பட்டுச்சு. பின்னர் வான்வழியில் புகைப்படம் எடுக்கவும், பேரிடர் மேலாண்மைக்கு சுரங்கங்களை அளவீடு செய்யவும் இது பயன்படுத்தப்பட்டு வருது. இது போன்ற ட்ரோன்களை தேவைக்கு நாளுக்கு நாள் அதிகமாக்கிட்டு தான் போகுது. தமிழ்நாட்டினுடைய தொழில்நுட்ப முயற்சிகளுக்கு இது முன்மாதிரியாக அமையுது. அனைத்து பல்கலைக்கழகங்களும் ஆராய்ச்சி நிறுவனங்களாக மாறணும். ஏராளமான கண்டுபிடிப்புகளை செய்து அவர்கள் அர்ப்பணிக்கணும். தமிழகத்தில்தான் ஆற்றல் மிக்க இளைஞர் சக்தி அதிகம். இந்தியாவில் இருக்கிற மிக முக்கியமான 100 கல்வி நிறுவனங்களில் 30 மேற்பட்டவை தமிழகத்தைச் சேர்ந்தவை தான் என்பது அண்மை காலத்தில் தரவரிசை முடிவுகள் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. பள்ளிகள், மேல்நிலைப் பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், உயர் ஆராய்ச்சி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருப்பதைப் போல எந்த மாநிலத்திலையும் இல்லை. தமிழ்நாட்டு இளைஞர்கள் உலகத்தின் அனைத்து நாடுகள்லையும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, உயர் பொறுப்புகளை வகிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இளைஞர்களெல்லாம் தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வியால் உயர்ந்தவங்க, உயர்ந்த நிலைக்கு சென்றவங்க. அந்த நிலையை இன்னும் கூடுதலாக உயர்த்தணும். ஆய்வுகள், ஆராய்ச்சிகள், கண்டுபிடிப்புகள் இன்னும் அதிகமாகணும். வெளிநாடுகளில் இருக்கும் புதுவிதமான படிப்புகள், பட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டின் கல்லூரி பல்கலைக்கழகங்களில் நாம் புகுத்தணும். செயற்கை நுண்ணறிவு குறித்து படிப்புகள் இன்னும் முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கேம் தியரி, அண்டம் குறித்த ஆய்வுகள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இதுபோல் நிறைய இருக்குது. இப்படி என்னென்ன படிப்புகள்லாம் புதுமையாக வந்திருக்கோ அவை அனைத்தையும் கற்க இன்றைய மாணவர்களை உயர்கல்வியானது அவர்களுக்கு ஊக்கமாக தூண்டப்படக்கூடிய நிலையில் இருக்கணும். இது குறித்து உயர்கல்வித்துறை நிபுணர்கள் மாணவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கணும். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்கிற பட்டம் மட்டுமே நமக்கு போதாது. உயர்கல்வியில், ஆராய்ச்சி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற பட்டத்தையும் நாம் பெற்றாக வேண்டும். அதை நோக்கி உயர்கல்வித்துறை செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற, நல்ல வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.